லைவாக ஒரு காரை வாஷ் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, செடிக்கு மருந்தடிக்கிறதுக்கு, பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு, டயர் மார்க்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே அடிக்கிற ப்ரெஷர்லேயே போயிடும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா மெயின் ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிருங்க. தண்ணியில் ஒரு ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு ஃபோம் அடிச்சு விடுங்க. அடிச்சு விட்டு லைட்டாக ஒரு தேய்த்து வச்சுட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பளபளம் ஆகிடும். இப்போ பாருங்க எவ்வளோ பழப்பெல்லாம் ஆகி போச்சுங்க. இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்களே உங்கள் வீட்டிலேயே வச்சு பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கிடைக்கிறது கம்மி ரேட்டில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஓசா வருங்க, குவாலிட்டி இல்லாத கன்று தான் வரும், குவாலிட்டி இல்லாத மோட்டர் தான் வரும். ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து அந்த ஓசா இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், கன்னாக இருக்கட்டும், எல்லாமே லைஃப் லாங் வர மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம். அதாவது வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்கு, பாத்ரூமு, காமோடு சவர், இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கார் வாஷருங்கிறது கார் வாஷர் மட்டும் கிடையாதுங்க, வீட்டோட அனைத்து தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 HP பவருங்க, 135 bar ப்ரெஷரு, 7 meter அவுட்புட் ஓஸு, கன்னு, ஃபோம் கேனு எல்லாமே கிட்டோட வந்துடும். இன்லெட் ஓஸும் வந்துடும். பக்கெட்டில் போகிற ஃபுட் வால் மொழி கொண்டு நம்மளே கொடுத்துருவோங்க. இதில் வந்து மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். டோட்டல் மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாங்க. அவங்க நேரில் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறீங்களா? அதாவதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. ஓகே. சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ராவல்ஸு, ஈச்சரு, டிப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்களுக்கு. இப்போ சொந்தமாக லாரி பஸ் வச்சுருக்காங்க, ஒரு 4 லாரி இருக்கும், 4 பஸ் இருக்கும், டிப்பர் வச்சுருக்காங்க. இதில் வீட்டிலே வந்து JCB டிராக்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செமி கமர்ஷியல் டைப்பில் உங்களுக்கு இது ட்ராலி டைப்பு இதுலேயே இது 19,000 ரூபாய் டீலர் விட்டு 16 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். ஹாய் ஹலோ, நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்குறது மூலியமாக வாழ்நாள் முழுவதும் கம்மியான தண்ணி செலவில் உங்கள் காரோ அல்லது பைக்கோ வாஷ் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவைப்படும், இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் வளர்த்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது கார் வாஷர் பத்தி பார்க்க போறோங்க. கார் வாஷர் அப்படின்னாவே அதாவது பட்ஜெட்லேயும் இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணி தரோம். எந்த ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம கார் வாஷரில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம பண்ணுறதே இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டார் வித்து பம்போட பண்ணுறோம், ரோட்டரோட சேர்ந்து வருங்க. இதே இது மோட்டர் பின்னாடி இருக்குது, இந்த மாதிரி மோட்டர் வருது பார்த்திங்களா, மோட்டரும் பம்பும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தண்ணி கம்மியாக இழுத்து அதிக ப்ரெஷர் அடிக்கும். நீங்கள் ரேட்டு கம்மியாக வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் ரேட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்மச்சூர் மோட்டர் தான் வருங்க. இது மிஷின் வந்து 1 கிலோ வருங்க, ஒரு விரலை தூக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினே 1.5 கிலோ தான் வரும். ஆனால் நம்ம மிஷின் கொடுக்குறது வந்து மிஷின் மட்டுமே 8 to 9 kilo வருங்க. மிஷின் மட்டுமே இதில் தூக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன காப்பரண்டி மோட்டரும் பம்பு மட்டும் தான் பண்ணுறோம். கார் வாஷர் ப்ரெஷர் வாஷரில் நம்ம கொடுக்கறது குவாலிட்டியாக கொடுப்போம். இப்போ உங்களுக்கு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதோடைய ஓஸ் பாருங்கள் கருப்பு கலராக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஹைட்ராலிக் ஓஸு, ஹீரோஃபைன் நேம்லேயே பண்ணித்தரதுனால ஓஸ் மொழி கொண்டு நேம் கொடுத்துறோம். இது பாருங்கள் நைலான் ஓஸ். இப்போ ஆன்லைனில் கிடைக்கிறது கம்மி ரேட்டில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஓஸ் தான் வருங்க, குவாலிட்டி இல்லாத கன்று தான் வரும், குவாலிட்டி இல்லாத மோட்டர் தான் வரும். ஆனால் நம்ம கொடுக்கறது வந்து அந்த ஓஸாக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், கன்னாக இருக்கட்டும், எல்லாமே லைஃப் லாங் வர மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம். கார் வாஷர்னால் இது பேசிக்கு காப்பரில் ஸ்டார்டிங்கு, EFSX மாடல் பேர், 8,480 ரூபாங்க, 1,700 லெஸ் பண்ணி 6,750 பண்ணோம். இப்போ அதுலேயும் 200 லெஸ் பண்ணி 6,550 பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 2.5 HP பவருங்க, 135 bar ப்ரெஷரு, 7 meter அவுட்புட் ஓஸு, கன்னு, ஃபோம் கேனு எல்லாமே கிட்டோட வந்துடும். இன்லெட் ஓஸும் வந்துடும். பக்கெட்டில் போகிற ஃபுட் வால் மொழி கொண்டு நம்மளே கொடுத்துருவோங்க. இதுக்கடுத்து இது 1,700 வாட்ஸுங்க. இது வந்து 1 hour கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour ரெண்டு கார், 4 டூலர்கள் விடலாம். அதாவது வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்கு, பாத்ரூமு, காமோடு சவர், இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கார் வாஷருங்கிறது கார் வாஷர் மட்டும் கிடையாதுங்க, வீட்டோட அனைத்து தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்த மாடலில் என்னென்ன பெனிஃபிட்னா யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எக்ஸ்யூவுக்கு ஒரு ரேட்டு, 800க்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. 1 hour பார்த்தீங்கன்னா நார்மல் 800 மாடல்னா ஒரு 15 நிமிஷத்தில் கழுவிடலாம். எக்ஸ்யூ மாடலில் 20 நிமிஷத்தில் கழுவிடலாம். ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ண, ஆனால் இது வந்து 1 hour ரெண்டு காரே கழுவிடலாம். இப்போ இதில் வந்து வீட்டில் ஒரு 3 கார் வச்சுருக்கோம். இது வந்து 1 hour யூஸ் பண்ணால் இது ஒரு 1.5 hour ரன் பண்ணுங்க. இது வந்து 7,000 ரூபாங்க, இது 7,300 ரூபா, இது 150 bar வரக்கூடியதுங்க, 1,900 வாட்ஸ் வரும், இது 2,000 வாட்ஸ் வருங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எந்த ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்டயே தயாரிக்கிறனால எந்த இதே பாடி இருக்குது, கீழே வந்து உடஞ்சிருது, ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம், பம்பில் பிரச்சனை, எதனால எங்களுக்கு அனுப்பிவிட்டா பண்ணி கொடுத்துறோம். இல்லை ஸ்பேர் வேணாலும் வாங்கிக்கலாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே சமயம் தனிப்பட்ட முறையில் ஸ்பேர் ஓஸு கன்று இருக்குது, உடஞ்சிருது, தொலைஞ்சிருது, நம்ம பேசிக்காக இதில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஸ்பேரில் பிரச்சனை வராதுங்க.
இன்கேஸ் எதாவது மிஸ் ஆகிட்டாலோ இல்லை நம்ம உடச்சிட்டாவோ வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் அமௌண்ட் போட்டால் நம்ம கொரியரில் அனுப்பி கொடுத்துறோம். அதனால் நம்ம தயாரிக்கிறதுனால அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் 7 300 அடுத்தது 8000 மாடல். இது நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க. 10000 மாடல் தான் 8000 சொல்லிருக்கேன், இப்போ 9300 மாடல் தான் 7300 சொல்லிருக்கேன், இது 10000 மாடல் தான் 8000 சொல்லிருக்கேன், 7950 ரூபா. இதில் வந்து மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம், டோட்டல் மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு நேம் இருக்குது, S6 இருக்குது, இது S7 இருக்குது, இது S12 இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா S9K மாடல் பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னோட நாசிலேயே எல்லா மாடலையுமே கன்னோட நாசிலேயே சார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறேன் இல்லைங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக போகும், ஊசி மாதிரி போகும், ஊசி மாதிரி போகல ப்ரெஷராக போகும், பரவலாக போகல என்ன பண்ண க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பரவலாக போகும். அப்படிங்கிற என்ன பண்ண பரவலாக போகும், ப்ரெஷர் கம்மியாக கிடையாது எடுக்கணும்னு வச்சுக்கோங்களா, ப்ரெஷர் அதிகமாக போகாது. அதாவது ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாகும் அதிகம் பண்ணிக்கலாம், ஆனால் டோட்டல் மிஷினே ப்ரெஷர் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 8500, இது 9000 ரூபா. இது ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஓட்டிக்கலாம். இது 2300 வாட்ஸ், இது 2500 வாட்ஸுங்க. இது வந்து 160 bar வரக்கூடியது. இது அதுக்கு மேலே போட்டிங்கன்னா 10500, இது வந்து பார்த்தீங்கன்னா 13500 டீலர் 10, இது வந்து 3 மணி நேரம் கூட ரன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மாடல் 2 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இது 170 bar வரக்கூடியது. இது இந்த மாடல் எல்லாத்துக்குமே 2, 4, 6 மாடலுக்கு 7 மீட்டர் ஓஸு கன்று ஃபோம் கிணறும். இந்த 10500 மேலே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி 10 மீட்டர் ஓஸாக வந்துடும் பாருங்க, ஓஸ் மட்டுமே 3 கிலோ வரும். இது வந்து ஹைட்ராலிக் ஓஸ், சில்வர் கம்பி வர்றது தான். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பாருங்கள், இந்த இதோடைய கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து கன்னாக வருங்க. இந்த டிராக்டர் JCP ஈச்சர்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, கோழி பண்ண மாட்டு பண்ண வச்சுருக்காங்க, நடமாடும் சர்வீஸ் சென்டர் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாள் காருக்குள்ளே பண்ணுறோம், ஒரு 5-6 டூலருக்குள்ளே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மாடலாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேன் வந்துடும் சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேன் வரும். மெயின் விஷயம் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ரெஷர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நமக்கு அனுப்பி விட்டால் பண்ணி கொடுத்துருவோங்க. இதுக்கு அடுத்தது போயிட்டிங்கன்னா ட்ராலி டைப், இது வந்து 11500, இதுவும் சேம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ராலி டைப்லேயே நிறைய கம்பெனியில் வர்றது, அதாவது நிறைய பிராண்டட் கம்பெனிலேயே வர்றது என்னென்னா ஆர்மச்சர் மோட்டர் தான் சொல்ல வருங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி சின்ன மோட்டரே சின்னதாக தான் இருக்கும், பம்பு கிடையாதுங்க, அதனால் இழுக்கிற தன்மை கிடையாது, பைப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்மள எல்லாமே பம்பு மோட்டர் ரெண்டுமே வரும். இப்போ இந்த மாடல் நிற்க வச்சுருக்கோம், இந்த மாடல் நிற்க வச்சுருக்கோம், இதில் படுக்க வச்சுருக்கோம், அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி மோட்டர் பம்பு தான் இதுலேயும் இருக்குது. பட் என்னென்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து 10 மீட்டர் ஓஸ் வந்துடும், லென்த்து கன்று வந்துடும். இதில் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ரொட்டேஷன் அசல் வருங்க. அந்த வண்டிக்கு கீழே மேலே வளைச்சிருக்கிற மாதிரி ஈச்சர் டிராவல்ஸ்லாம் இருப்பாங்க, வண்டிக்கு கீழேலாம் குமிஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குமிஞ்சடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கன்னில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். வண்டிக்கு கீழே, வண்டிக்கு மேலே பாருங்கள், வண்டிக்கு ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா, வண்டிக்கு ஹைட்டு மேலெலாம் டிராவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுன்னா சேர் வச்சு இல்லை சூழ் வச்சு தான் மேலே ஏறி அடி கழுவுறதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இதுலேயே நம்ம கன்னுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம்க்கே முதல் கொண்டு வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஃபிட்டிங்ஸ் என்னென்னா அந்த லாக் தான், புஷ் லாக் தான், அழுத்தி விட்டு டைப் பண்ணுறது, அழுத்தி விட்டு மடியில் யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். இதுக்கு வெளியே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி கன்னை சொறி வச்சுக்கலாம், நாசில் இதை பின்னாடி வச்சுக்கலாம், ஓஸ் இருந்தால் சுற்றி வச்சுக்கலாம், ஒயர் இதிலே வச்சுக்கலாம். அதனால் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, எங்கேயாவது இது அதாவது ஃப்ளோர்லாம் இருக்குது, ஒரு 2000 செடி 3000 செடி இருக்குது, க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க, எங்களால் இழுத்துட்டு போய்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ராவல்ஸு, ஈச்சரு, டிப் இந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு. இப்போ சொந்தமாக லாரி பஸ் வச்சுருக்காங்க, ஒரு 4-5 லாரி இருக்கும், 4-5 பஸ் இருக்கும், டிப்பர் வச்சுருக்காங்க, இதில் வீட்டிலே வந்து JCP டிராக்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செமி கமர்ஷியல் டைப்பில் உங்களுக்கு இது ட்ராலி டைப்பு இதிலே இது 19000 ரூபாய் டீலர் ரேட்டு 16 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கும் 10 மீட்டர் ஓஸு உங்களுக்கு. இதில் ரெண்டு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஷின் கூடையும் ஒரு ஃபோம் கேன் வந்துடும், இது இல்லாமல் தனியாக ஒரு ஃபோம் கேன் இந்த மாதிரி கேனும் ஒன்று இதில் கொடுத்துருவோம். இது இல்லாமல் அந்த மிஷினோட கன் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற எல்லா மாடலோட இதில் என்னென்னா அந்த நாசில் கழட்டிட்டு அந்த ஃபோம் கேன் போடுறோம் இல்லைங்களா. இதில் இந்த மாடலில் மட்டும் என்ன ப்ளஸ்னா, இந்த மிஷினோட இங்கே ஒரு ஃபோம் கேன் கொடுத்துருக்கோம், இது பின்னாடி கன் பண்ணிட்டுறா. இதை ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறதுங்கிறது இதுங்க, தண்ணி வந்து பரவலாக போகிறது ஸ்ப்ரே அடிக்கிறது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோமும் வரும், ஃபோம் தானாக வெளியே வரும், ஃபோம் கேன் போடணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி ஃபோம் கேனும் போட்டுக்கலாம், இது கூட இந்த மாதிரி ஃபோம் கேனும் வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கீழே மேலே வளைச்சிருக்கிற மாதிரி ரொட்டேஷன் அசலும் கொடுத்துறோம் உங்களுக்கு. இது வந்து 180 bar வரக்கூடியதுங்க. அதாவது வெறும் லாரி பஸ் இல்லாமல் வெண்ட் பண்ணி வளர்த்துறாங்க, கோயிலை க்ளீன் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரேடியேட்டர் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, சோலார் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க, மல்டி பர்பஸ் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம், மிஷின் லைஃபும் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு. இதுக்கும் சேம் ட்ராலிங்கனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், பண்ணையே வச்சுருந்தா கூட எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த 16000 ஒரு மாடல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த மாடல் இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP பவர்னால் உங்களுக்கு 1900 வாட்ஸ் வரக்கூடியதுன்னா, இது வந்து உங்களுக்கு 2500 வாட்ஸ், 2400 வாட்ஸ் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ரூபா டீலர் ரேட்டு நம்ம தரது 20000 ரூபாங்க. இது மிஷின் மட்டுமே ஒரு 20 to 22 kg வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 bar 200 bar கிட்ட வரக்கூடியது. இது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஒரு பிரச்சனை,
உங்களுக்கு கண்ணே உங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி லென்த்து கண்ணை வருங்க. இந்த மாதிரி லென்த்து கண்ணை வரும், நாலு டிப்னஸில் வரக்கூடியது. இந்த மாதிரி நாலு சின்ன சின்னதாக வரும் இல்லைங்களா, ஷார்ப்பு ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டிப்னஸில் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஃபோம் கேன் வந்துடும், அட்டாச்சபிள் ஃபோம் கேன். நாங்கள் அந்த ஒன்னாண்டு வெளியே வருது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபோம் லிக்விட் ஊற்றினா அந்த கண்ணிலேயே நீங்கள் நாசில் வரும், நாசிலே நீங்கள் வந்து ஃபோம் எடுத்துக்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் வரக்கூடியதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஓட்டலாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மணி நேரம் தாராளமாக ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைப்பு, கமர்ஷியல்லையே மினி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஃபுல் டே கால் ரன் பண்ணுறது, ஒரு 8 மணி நேரம் ரன் பண்ணுறது, 8 மணி நேரம் 9 மணி நேரம் ரன் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP பவருங்க. 3 HP எத்தனை மாடல்னா 1, 2, 3, 4, 5, 6 மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கமர்ஷியல். மினி கமர்ஷியலில் ஒரு நாளைக்கு 20-30 டூலர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 10-15 கார் பண்ணுறாங்க, இல்லை கோழி பண்ண மாட்டு பண்ண வச்சுருக்காங்க, பில்டிங் வாஷ் பண்ணி தராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இதில் பில்டிங் வாஷ் பண்ணுறதுக்கே கொடுக்குறது தான் இந்த மாடல். இது வந்து மெக்கானிக் ஷாப் மாதிரி யூஸ் பண்ணுறது கொடுக்குறதுங்க. இது என்னென்னா உங்களுக்கு எங்கே இதுவும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லை அந்த மாதிரி எடுத்த மிஷினெலாம் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கு இல்லைங்களா, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் தொட்டி இருக்குங்க. தொட்டி வந்து ப்ரெஷர் வாஷர் வச்சு அடிச்சுட்டு, மேல் தொட்டியோ இல்லை கீழ் தொட்டியோ இருக்கு இல்லைங்களா, சம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு வேக்கம் கிளீனர் வச்சு இழுத்துக்குவாங்க. அது பிஸ்னஸாக பண்ணுறவங்க எல்லா வகையான ப்ரெஷர் வாஷர் யூஸேஜ் அத்தனைக்கும் நம்ம தரங்க. இது வந்து 24 ரூபா வரக்கூடியது. மிஷினே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 25-27 கிலோ வரக்கூடியது. இது 24, இது 26ங்க. அப்புறம் இது மாதிரி ஹெட்டு ப்ராஸர் வரக்கூடியது. இதுக்கு எல்லாமே நம்ம இன்லெட் ஓஸு அவுட்லெட் ஓஸு கண்ணோடு வந்துருங்க. இதுக்கும் சேம் 28 ரூபாங்க. இது 29 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 31 ரூபா வருங்க. இது 31,500, இது 31 ரூபாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது ஒரு நாள் ஃபுல்லாகவே ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது 3 HP வருங்க, 40,000 ரூபா. இது வந்து 4 HP இருக்கிறது, 49,000 ரூபாங்க. இது நாள் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா வகையான யூசேஜ், பில்டிங் வாஷ் பண்ணுறதுலாம் சரிங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தா சரி, ஸ்கூல் பஸ் வச்சுருக்கேன், காலேஜ் பஸ் வச்சுருக்கேன், பெரிய அளவுக்கு கோழி பண்ண இருக்குது, பெரிய அளவுக்கு 400-500 மாடு வச்சு கழுவுறாங்க, அந்த மாதிரி எல்லா வகையான யூசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபுல் டே ரன் பண்ணுங்களா. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மிஷின். இதுக்கு மேலே பார்க்கறது எல்லாமே 3 ஃபேஸுங்க. 3 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 HP வரக்கூடியதுங்க. இது வந்து 59,000 ரூபாங்க. இது வந்து 260 ரூபாய் வரக்கூடியது. ஒரு நாளைக்கு ஒரு 30-40 லாரி பண்ணலாம், அதாவது குறைஞ்சபட்சம் 24 மணி நேரங்க. 24 மணி நேரத்தில் 24 லாரி கழுவலாம், குறைஞ்சபட்சம் 20 லாரி கழுவலாம். நீங்கள் ஃபுல் டே ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஓடிட்டே இருக்கு இந்த மிஷின். இது பாருங்க உங்களுக்கு இது வந்து 5 HP வரக்கூடியதுங்க, 59 ரூபா. இது வரைக்கும் தான் வண்டி கழுவ முடியுங்க. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் 3 ஃபேஸில் இது 7 HP வரக்கூடியது. இங்கே பாருங்க மிஷின் பம்ப் தெரியுங்களா, கண்ணு இங்கே ஓசு பாருங்க, அதோடய ஓசு பாருங்க, இது ஹெவி கொடுத்துருக்கலாம். மோட்டர் பம்ப் பாருங்கள், எத்தச்சு விட்ருக்குங்க, ஓசு கண்ணு இருக்கு இல்லைங்களா. இது மோட்டர் பம்ப் பாருங்கள், அதாவது பாருங்கன்னா இது வந்து இண்டியன் மேடு சார்ட்டர் வரக்கூடியதுங்க. எல்லாமே நம்மளே பண்ணுறது தான். இது மோட்டர் 7 HP, அது வந்து 10 HP. இது 7 HP பார்த்திங்கன்னா இது 200-300 ரூபாய் வரக்கூடியது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 79 ரூபா வருங்க. பாருங்கள் உங்கள் மோட்டர் எல்லாமே சார்ட்டர் டைப் இருக்கிறோம், ஒயரிங் சார்ட்டர்லாம் ட்ரிப் ஆகிடும். இந்த ஓசு நம்ம பார்த்துருப்போம் குவாலிட்டி வருது. இதுக்கு ஒரு இன்லெட் ஃபில்டர் மட்டுமே பாருங்கள், ஹெவியாக இருக்குது பாருங்கள், எல்லாமே பார்த்துருப்போம். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து 10 HP, இது வந்து பார்த்தீங்கன்னா 98,000 ரூபாய் வரக்கூடியதுங்க. இது மிஷின் பாருங்கள், குறைஞ்சபட்சம் 180 கிலோ வருங்க. 4 பேர் சேர்ந்து தூரம் தூக்க முடியும். என்ன இதெல்லாம் எதுக்குன்னா வண்டியை கழுவ முடியாதுங்க. பில்டிங்கில் இருக்கிற பெயிண்ட் எடுத்து ரீபெயிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நம்ம பண்ணித்தரதுங்க. அதனால் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மிஷின் பண்ணித்தரோம், கரண்ட் இல்லாதவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்ன, ப்ரெஷர் வாஷர்னாவே நிறைய பேர் இந்த ஆன்லைனில் அதுலாம் பார்த்துட்டு கரண்ட் இல்லாமல் சும்மா வச்சு அழுத்தினா ப்ரெஷர் வருது ப்ரெஷர் வருதுன்னு காட்டுவாங்க. அதெல்லாம் ப்ரெஷர் வராதுங்க. மினிமம் நம்ம ரேஞ்ச் கொடுக்க முடியல. இதுவே 1700 வாட்ஸுங்க. நியூட்ரல் ஃபேஸ் பிளக் பாயிண்ட் இது இருந்தால் 6 ஆம்ஸ் இருந்தால் போதும். ஆனால் பவரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பவர் இல்லாமல் எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிறாதீங்க, அது வேஸ்ட்டு. அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து பெட்ரோல் கரண்டில், இது வந்து பெட்ரோல் மிஷின். கரண்ட் இல்லாதவங்க அல்லது ஒரு மலை கிராமத்தில் ஏரியாவில் இருக்காங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க, அல்லது கரண்டே இல்லாத இடத்துலாம் யூஸ் பண்ணுற க்ரஷருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து 7 இது வந்து 7 HP இருக்கக்கூடிய 43,000 ரூபா வருங்க. இது இல்லாமல் நிறைய மாடல் நம்ம பண்ணித்தருங்க. ப்ரெஷர் வாஷிலையும் பண்ணித்தரும், நம்ம பெட்ரோல் மிஷினையும் பண்ணித்தருங்க. அதாவது சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ராம்ப் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்படியான கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் மெயின் விஷயம். இப்போ நம்ம வண்டி கழுவி கொடுக்குறாங்க, வண்டிக்கு கீழே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் சர்வீஸ் சென்டர் விடுறாங்க. பட் அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும்னா இந்த மாதிரி 2 வீல் வருது இல்லைங்களா, 4 பக்கம் அடிக்கும். இது எந்த மிஷினுக்கு போட முடியும்னா இந்த மாதிரி 3 HP 4 HP தான் போட முடியும். இதை கொண்டாந்து இந்த மாதிரி மிஷின்லையும் போடக்கூடாது, இந்த மிஷின்லையும் போட முடியாது. ஒரு சில பேர் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி கண் வாங்கிட்டு இந்த அண்டர்படி வாஷ் பண்ணுற போட முடியுமா, போட முடியாது. இதே ஒரு விஷயம்னா இந்த மாதிரி 16 ரூபா 11 ட்ராலி டைப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்னால தரோம், இந்த வண்டி கீழே மேலே அழைக்கிறோம். இது வந்து இந்த மாதிரி லென்த்து கண்ணில் தான் போட முடியும். இந்த மாதிரி லென்த்து கண்ணு இந்த மாடலுக்கு போட்டுக்கலாம், இந்த மாடலுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலுக்கு அண்டர்பாடி வாஷருக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டட் கொடுத்த பார்த்தீங்களா, இது லைட்டாக பெண்ட் பண்ணுற ராடு கொடுத்துருக்கோம், அது வேணாலும் வாங்கிக்கலாம். 350 வருங்க, வேணால் வாங்கிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் கஸ்டமருக்காக நம்ம பண்ணித்தருங்க. நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு இந்த 1.5 லிட்டர் ஃபோம் லிக்விட் பார்த்தீங்கன்னா 250 வருங்க, 250 ரூபாங்க. திக் ஃபோம் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஃபோம் லிக்விடே 250 ரூபா வருங்க. இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து 200 ரூபா வருங்க. இதை நல்லா காரை வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக கார் டூலெலாம் வாஷ் பண்ணிக்கலாம், வீடு வீடுகள் தொடக்கிற கூட தொடச்சிக்கலாம். இது வந்து தண்ணி உறிஞ்சி ஸ்பாஞ்சுங்க, அதாவது தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். இது 100 ரூபா வரும், இது 200 ரூபா வரும், இது 250 ரூபா, மொத்தம் 550 ரூபா ஃப்ரீ கிஃப்ட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் வாஷர் பற்றி பார்த்தோம். கார் வாஷர் இல்லாமல் வேக்கம் கிளீனர் பண்ணித்தரும். வேக்கம் கிளீனர் வந்து 3500 to 3000 இருக்குது, அது தனி வீடியோவாக போட்டுத்தரும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வேக்கம் கிளீனர் போடுங்க, நான் டீட்டெயில் அனுப்பித்தரேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கம்ப்ரஷர் பார்க்குறோம், ஏர் கம்ப்ரஷர். ஏர் கம்ப்ரஷர் வந்து பார்த்திங்கன்னா அப்டு 24 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் டேங்க் வரைக்கும் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஷரில் 2 டைப் இருக்குங்க, ஒன்று டைரக்ட் டிரைவ் டைப்பு, இன்னொன்று பெல்ட் டிரைவ் டைப்பு. டைரக்ட் டிரைவில் 24 லிட்டர், 30 லிட்டர், 50 லிட்டர்னு பண்ணுறாங்க. பெல்ட் டிரைவ் மாடலில் 50 லிட்டர்லேருந்து 70, 110, 160, 220, 320, கிட்டத்தட்ட 500 லிட்டர் டேங்க் வரைக்கும் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 HP 1.5 HP வருங்க டைரக்ட் டிரைவில். பெல்ட் டிரைவில் 1.5 HP ஸ்டார்ட் பண்ணி 10 HP 3 phase வரைக்கும் பண்ணித்தரங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாடல் நம்ம இருக்குது ஏர் கம்ப்ரஷரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட திக்னஸும் உங்களுக்கு ஹெவி கொடுத்துருக்கும், மோட்டர் எல்லாமே ஹெவி, காப்பர் ரேண்டிங் மோட்டர் தான் பண்ணுறாங்க. பெல்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா டபுள் சிலிண்டர் இருக்குது, சிங்கிள் சிலிண்டர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஏர் கம்ப்ரஷர்னு போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ப்ரௌச்சர் டீட்டெயிலோட ஃபோட்டோட அனுப்பி கொடுத்துடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார் வாஷர் நம்ம லைவாக ஒரு காரை வாஷ் பண்ணி பார்த்துடலாம். இது ஃபிட்டிங்ஸ் ரெண்டு ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இது ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா மிஷின் பக்கம் ஒன்று போட்டு டைப் பண்ணிருங்க. எல்லாமே ஹேண்ட் டேட்டுங்க, ஃபுல் டேட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கன்னோட அடிப்பகுதிங்க, அடிப்பகுதி சும்மா சொருவு தான், சொருவி இந்த த்ரெட்டு இருக்குல்ல ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் ப்ரெஷர் எடுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்லெட்டுங்க. இது எக்ஸ்டென்ஷன் ராடுங்கிறது கன்னோட நாசல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டிட்டு இது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை வேணாலும் கழட்டியும் வச்சுக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட், இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் ஃபில்ட்ரு வந்துடும். இது ஃபஸ்ட்டு போட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி HP கனெக்டர் வருங்க. இது என்ன பண்ண பக்கெட்டில் போகிற ஃபுட்வாலோட வந்துடும். இதில் பைப்பில் சொல்லும் போது பைப்பில் சொல்லிக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி HP கனெக்டர் போட்டு இது மாதிரி லாக் பண்ணுறது, வச்சு அழுத்தினா பட்டக்குனு லாக் ஆகும், லாக் ஆகும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்லெட் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் 2-pin ஃப்ளக் தான், ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆன் ஆஃப் இருக்குது, இது ஆன் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் இது அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சின்னா என்ன பண்ணுனா கன்னுலேருந்து இந்த லோட் ஆகிறது டைம் எடுக்கும், ஒரு 10 செகண்ட் மேக்ஸிமம் 20 செகண்டில் புரியுதுங்களா. கன் அழுத்தினா பாருங்க 20-25 டிகிரியும் போகும். இது நாசிலே ஷார்ப்பு பாருங்கடா, 0 டிகிரி 15 25 40 ஃபுல் ஸ்ப்ரே பாருங்க, பரவலாக போகும். நான் 360 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பரவலாக போக தெரியுது பாருங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, செடிக்கு மருந்து அடிக்கிறதுக்கு, பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு, டயர் மார்க்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, லாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பாருங்க 25 டிகிரி போகுதுங்களா. இல்லைன்னா பாருங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக மரத்துக்கடி நிறுத்தி இந்த அழுக்கு இருக்குது, அது தெரியுது பார்த்தீங்களா. இது ப்ரெஷரில் வச்சு அடிக்கொள்ளி அது போயிடும், எல்லாமே அடிக்கிற ப்ரெஷர்லேயே போயிடும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா மெயினு ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிருங்க. தண்ணியில் ஒரு ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு ஃபோம் அடிச்சு விடுங்க. அடிச்சு விட்டு லைட்டாக ஒரு தேய்த்து வச்சுட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பலப்பலாம் ஆகிடும். இந்த மாதிரி அழுக்கான கார் கொஞ்ச நேரத்துலேயே பலப்பலன்னு மாற்றிடலாம். இன்னொரு விஷயம், இது டூலர் கார் மட்டும் இல்லாமல் வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்கு, காமௌண்ட் சுவர், இந்த மாதிரி ப்ரெஷரில் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் பண்ணலாம். இது இல்லாமல் மல்டி பர்பஸ் என்னென்னா ஏசி மெக்கானிக்கு, சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறீங்க, பிரிண்டிங் மிஷின் பேனல் வச்சுருப்பாங்க, நடமாடு சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைத்த இந்த மாதிரி நம்ம மாடலும் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் விஷயம் கழுவ முடியாத இடம் தான் இந்த வீலு மர்க்கட் இந்த மாதிரி இடத்துல தாங்க. இதில் எல்லாமே கை வச்சு தேங்க, இது வந்து ப்ரெஷரில் அடிக்கலேயே பிச்சை எடுத்துரும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே வச்சு விட்டு கிட்ட பண்ணிங்கன்னா பாருங்க அழுக்கு போகுது, தானாக போகுது பார்த்தீங்களா. வாட்டர் நனைச்சிட்டோம், அடுத்து ஃபோம் அடிச்சு விட்டு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி பலப்பலாம் ஆகிடும். முன்னே இருந்ததுக்கும் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுங்க,
காகாச்சிலேருந்து பறவைடச்சத்துலேருந்து மண்ணு குப்பையோடு இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பல பலம் ஆகி போச்சுங்க. இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்களே உங்கள் வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காசு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்கள் சார், இப்போ நம்ம கம்பெனி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸுங்க. நம்ம பண்ணுறது வந்து ஹீரோ ஃபைவ் நேமில் ப்ரெஷர் வாஷ் பண்ணித்தரோம். இது சன் வாட்டர் கிட்டையும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நம்ம பண்ணுறது வேக்கம் இருக்குது, கம்ப்ரஷர் எல்லாம் பண்ணுறோம். இப்போ கார் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க, ஃபோம் அடித்து வாட்டர் வாஷ் பண்ணுது. இந்த மாதிரி அவங்களே வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சமயம் சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணுறதுனால நம்மகிட்ட மிஷின் இருக்குது. எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணித்தரோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஈரோடு சில ரெண்டு இடத்துல கம்பெனி இருக்குது. ஈரோடு பெருந்தூரோடு எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வராதீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் நேரில் வந்துக்கிற கால் பண்ணி கூட அட்ரஸ் கேட்டுக்கலாங்க. தெளிவான அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அட்ரஸ் கேட்டுக்கலாங்க. ஓகே சார், இது ஒருவேளை அவங்க நேரில் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க டெலிவரி பண்ணுறீங்களா? அதாவதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. ஓகே, சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. சவுத் இந்தியானா இந்தியா கேரளா, அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, அஞ்சாறு ஸ்டேட் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். அதாவது பண்ணி தரது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மாடலுக்கு பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஒரு இது இந்த மாதிரி 16 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற மாடலுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போகல வெயிட் ஜாஸ்தி ஆகும். 80 கிலோ 50 கிலோ வந்துச்சுன்னா பார்சல் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கிறதா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணனா நம்ம பார்சல் அனுப்பினா கொரியலான கொரியல் அனுப்பிவிட்றோங்க. ஓகே ஓகே சார், உங்களோட ஃபோன் நம்பர் மற்ற டீடைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மற்ற எந்த டவுட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சு கேட்டுக்கலாங்க. ஓகேங்களா? ஓகே, கார் வாஷர் இந்த யூசேஜ்னு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டீட்டெயிலாக அனுப்பி கொடுத்துறேங்க. ஃபோன் பண்ணி டவுட் தான் கேட்டுக்கலாங்க. ரைட், ஓகே ஓகே சார், வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ அவர் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, பை பை, சீ யூ.